ஏக்கருக்கு 60 மூட்டை மகசூல் தரும் கிர்னார் 5 ரக வேர்க்கடலை விதை விற்பனைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் டெஸ்ட் வந்து போடுறது மட்டும் இல்லை, டெஸ்ட் பார்த்தோன்னா அதுக்கு கரெக்ஷன்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ ஒரு மணி நேரம் ஒரு டெஸ்ட் போடுறோம்னா அதுக்கு கரெக்ஷன் 2 hours, 2.5 hours ஆகும். எந்த இடத்துல தப்பு பண்ணோம், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறது வந்து என்ன மாதிரி ஃபீட்பேக் உருவாகும், என்ன மாதிரி ஆபத்தில் உருவாகும். ஃபஸ்ட்டு அப்படி பதட்டமாக இருங்க அப்படின்னா அடுத்து படிக்க தோணாது, அதனால் ஒரு 2 days வேஸ்ட்டு தான் ஆக போகுது. அதனால் நம்மளுக்கு ஏதாவது என்ன யூஸும் கிடைக்க போகிறது இல்லை. அந்த டைமில் நம்ம டெஸ்ட்டு எழுதும்போது நம்ம நிறைய மார்க் எடுத்துட்டோன்ட்டு ஹாப்பியாக ஆகக்கூடாது, கம்மியாக எடுத்துட்டோமே டவுன் ஆகக்கூடாது. நிறைய மார்க் எடுத்துட்டோம்னா தான் அந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அது மறக்கும். ஏன்னா லாஸ்ட் இப்போ 50 days எப்படி பிரிக்கலாம்னா லாஸ்ட்டு 10 days நம்ம உங்களுடைய குரூப் வந்து லாஸ்ட் 50 நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏக்கருக்கு 60 மூட்டை மகசூல் தரும் கிர்னார் 5 ரக வேர்க்கடலை விதை விற்பனைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் யூத் பேப்பரில் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு இனிய வணக்கம். என் பேர் நளினி. நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாமில் 44th ரேங்க் எடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸாக செலக்ட் ஆகியிருக்கேன். இந்த அட்டம் தமிழில், நான் ரெண்டு அட்டமே தமிழில் தான் எழுதுகிறேன். நான் 2022 நடைபெற்ற குரூப் 4 எக்ஸாமில் 54th ரேங்க் எடுத்து இப்போது கிராம நிர்வாக அலுவலராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அடுத்த குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் 50 days இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல தமிழ் ஃபுல்லாக படித்து முடிக்கணும். 6th to 12th வரைக்கும் உள்ள தமிழ் புக்ஸ் ஃபஸ்ட்டு பேஸ் அது தான். 100 marks வந்து தமிழில் தான் இருக்கும். அண்ட் 75 GK, 25 வந்து மேக்ஸு. அண்ட் தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து டெய்லியுமே போட்டு பார்க்கணும். தமிழ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். 6th to 12th வரைக்கும் உள்ள எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் உள்ள கொஞ்சம் தான் வந்து சிலபஸ்க்கு வெளியே இருக்க மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக நம்ம எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். 6th to 12th வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 days வந்து முடிங்க. 10 days முடிக்கணும். எல்லாம் 6th ஒரு நாள் 7th ஒரு நாள் ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தால் இந்த மாதிரி வந்து முடிச்சுக்கலாம். 10 days வந்து முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிவைஸ் பண்ண வந்து ஆரம்பிக்கணும். திருப்பி அதே மாதிரி 6th, 7th, 8th அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணணும். ஜிகே வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜிகே அதுவும் சைட் பை சைடு வந்து பார்க்கலாம். டெய்லி 1 hour ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யூனிட் 8, அப்புறம் யூனிட் 9 பாலிட்டி, நெக்ஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, INM இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு மேக்ஸ் வந்து டெய்லி ஒவ்வொரு டாபிக் வந்து போட்டு பார்க்கணும். அதை முடித்ததுக்கப்புறமா ஓவராலாக இதுக்கு முன்னாடி எல்லாமே சேர்ந்து வந்து போட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ பர்சன்டேஜ் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம்னா பர்சன்டேஜில் ஃபுல்லாகவே நமக்கு தெரியும். ஆனால் எல்லா சமும் சேர்ந்து கொடுக்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு கன்ஃபியூஸ் வரும். ஸோ எல்லாமே சேர்ந்த மாதிரி, இப்போ பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காமன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே சேர்ந்து இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு வந்து டெய்லி ஒரு 25 questions போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது டெய்லி ஒரு டெஸ்ட் வந்து நம்ம போட்டு பார்க்கணும். ஒரு 100 questions தமிழில், ஒரு 50, 25 வந்து ஜிகே, 25 வந்து மேக்ஸ், இந்த மாதிரி டெஸ்ட்டு வந்து கண்டினியூஸாக போட்டு பார்க்கணும். இந்த நம்ம ஓஎம்ஆரில் மார்க் பண்ணி பார்க்கணும். உடனே போய் ஓஎம்ஆரில் பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த தடுமாச்சம் இருக்கும். இப்போ நான் எப்படி பண்ணுவேன்னா, இப்போது 200 questions இருக்குது அப்படின்னா 200 questionமே நான் கொஸ்டினில் சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் ஆன்சர் ஷீட்டுக்கு வந்து வருவேன். சில பேர் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் பண்ணுவாங்க. அது அவங்களோட முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் ஓகே, அங்கே போய் புதுசாக எதுவும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்தே அந்த மாதிரியே நான் இப்படி தான் பண்ண போகிறேன்னா அது மாதிரியே தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். எப்போ நான் வந்து மார்க் டெஸ்ட் எழுதினாலும் அந்த 200 questionsமே என்னோடய கொஸ்டின்ஸில் இது தான் ஆன்சர் பண்ண போகிறேன். சின்னதாக ஒரு டாட் வந்து வச்சுருவேன். லாஸ்ட்டாக மொத்தமாக தான் அந்த ரவுண்டு வந்து பண்ணுவேன். நம்ம டெஸ்ட்டு எழுதும்போது நம்ம நிறைய மார்க் எடுத்துட்டோன்ட்டு ஹாப்பியாக ஆகக்கூடாது, கம்மியாக எடுத்துட்டோமே டவுன் ஆகக்கூடாது. நிறைய மார்க் எடுத்துட்டோம்னா தான் அந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அது மறக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று சும்மா போட்டிருப்போம், அது கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம அதை வந்து இது பண்ணிடுவோம். அப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்டு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அது அடுத்த டைம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாங்கிற மைண்ட் செட் தான் இருக்குது. இது நம்மளுக்கு ஒரிஜினல் டெஸ்ட்டு இல்லை. ஒரிஜினல் டெஸ்ட்டில் நம்ம 200க்கு 200 எடுக்கணுங்கிறது இல்லை. நம்மளோட கட் ஆஃபை நம்ம ஃபில் பண்ணாலே போகுது. இது நம்மளுக்கு ஒரிஜினல் டெஸ்ட்டு இல்லை. நம்மளுக்கு இது தப்பை திருத்துறதுக்கான ஒரு இடம் தான். அப்போ இப்போவே கம்மியாகிடுச்சு அப்படின்னா அது நல்லது தான். நெக்ஸ்ட்டு நம்ம அதை திருத்திக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இதில் தானே கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறது வந்து என்ன மாதிரி ஃபீட்பேக் உருவாகும், என்ன மாதிரி ஆபத்தெல்லாம் உருவாகும்? ஃபஸ்ட்டு அப்படி பதட்டமாக இருங்க அப்படின்னா அடுத்து படிக்க தோணாது, அதனால் ஒரு 2 days வேஸ்ட்டு தான் ஆக போகுது. அதனால் நம்மளுக்கு ஏதாவது என்ன யூஸும் கிடைக்க போகிறது இல்லை. அந்த டைமில் நம்ம அந்த இது ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு யூஸ் வந்து ஆகும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட மைண்டை வந்து மாற்றிக்கணும்.
லாஸ்ட் இப்போ 50 days எப்படி பிடிக்கலாம்னா லாஸ்ட் 10 days நம்மளுக்கு ஃபுல் ரிவிஷன் தான், அதை விட்டுடலாம். அதுக்கு போக இந்த 40 days ஃபஸ்ட்டு 10 days வந்து தமிழ் ஃபுல்லாக படிக்கணும். தமிழ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த 10 days வந்து ஜிகே படிக்கலாம். ஜிகே படிச்சுட்டு திருப்பியும் வந்து அடுத்த ஒரு 10 days வந்து இப்படி ஒரு ரொட்டீன் வச்சுக்கலாம். தமிழ் ஜிகே, தமிழ் ஜிகே, மேக்ஸ் வந்து டெய்லி அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 40 days எப்படி பிரிச்சுக்கலான்னா தமிழ் ஜிகே ரெண்டுமே சேர்த்து படிக்கிற மாதிரி. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு 12th படிக்க ஆரம்பிக்கலாம். 12th படிக்கிறவங்க இருப்பாங்க, சில பேர் வந்து 6th படிக்கிற, அது அவங்களோட கன்வீனியண்ட்டை பொறுத்து மாற்றிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் 50 days மினிமம் 25 போட்டிருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 25 போட்டிருக்கணும். அண்டு அந்த ஆனால் 50 days டெஸ்ட் போடுறது ரொம்ப நல்லது. நம்ம இப்போது ஒரு இடத்துக்கு தான் போய் போடணுங்கிற கம்பல்சரி வந்து இல்லை, எல்லாமே நம்ம கையிலே இருக்குது, ஃபோன்லேயே எல்லா க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஒரு 1 hour அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நம்மளே ஒரு மார்க்கு இது பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேஞ்ச் பண்ணி மார்க் கரெக்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நம்மளே கூட அதை வந்து பார்த்துக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால டெய்லி டெஸ்ட்டு போடுறதே பெட்டர் தான். டெஸ்ட்டு வந்து போடுறது மட்டும் இல்லை, டெஸ்ட்டு பார்த்தோன்னா அதுக்கு கரெக்ஷன்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ 1 hour ஒரு டெஸ்ட்டு போடுறோன்னா அதுக்கு கரெக்ஷன் 2 hours 2.5 hours ஆகும். எந்த இடத்துல தப்பு பண்ணோம், எந்த இடம் நமக்கு மறந்துச்சு, இது ஏன் நம்மளா எதுக்கு மறந்துச்சு, ஆல்ரெடி படித்தது தானா இல்லை படிக்காமல் நம்ம விட்டுருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். நான் அப்படி தான் 1 hour டெஸ்ட்டு போட்டேன் அப்படின்னா எனக்கு சில நேரம் கரெக்ஷன்ஸ் அதுக்கு 4 hours கூட போயிருக்கு. ஏன்னா தொட்டு வந்து அடுத்தடுத்து போயிட்டுருக்கோம். அப்போது நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு மற்றவங்க எவாலுவேட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு. அப்போது நம்ம க்வெஸ்சனில் நமக்கு தான் தெரியும் இந்த இடம் எதுக்காக மறந்துச்சு எனக்கு அப்படின்னா நான் உடனே அடுத்த அந்த புக்ஸ் எடுத்து பார்ப்பேன், இந்த இடம் மறந்துச்சு, அப்போது அதை நம்ம நல்லா படிக்கலை அப்படிங்கிறதுனால திருப்பி வந்து படிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு வேளை அந்த க்வெஸ்சன்ஸில் பார்த்தது நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படின்னா நம்ம எதனால் இதை மிஸ் பண்ணோம், அப்போ இதே மாதிரி எவ்வளோ இதை மிஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கலாம் அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே படித்து முடிப்பேன். இப்படியே அந்த டெஸ்ட்டு வந்து என்ன நல்ல நிறைய பில்ட் பண்ணிச்சு, நிறைய விஷயங்கள் அது மூலமாக எனக்கு. ஏன்னா ஒரு டெஸ்ட்டில் நான் அந்த க்வெஸ்சன் தப்பு பண்ணேன்னா அடுத்து எந்த டெஸ்ட்லேயுமே நான் தப்பு பண்ணவே மாட்டேன். அப்படியே டெய்லி டெஸ்ட் போட்டது வந்து என்னோட ஜர்னில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களோட குரூப் ஒர்க் வந்து லாஸ்ட் 50 நாள் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? லாஸ்ட் 50 நாள் வந்து நான் ஷார்ட் நோட்ஸ் வந்து எடுத்திருப்பேன். இப்போ 6th இருக்கு, 6th புக் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அதில் இருக்க ஒரு பேப்பர் வந்து ஒட்டியிருப்பேன். அந்த ஒரு பேப்பர்லையே அந்த புக்ஸில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸும் அந்த பேப்பரில் இருக்கும், ஷார்ட் ஷார்ட்டாக எழுதி வச்சுருப்பேன். அதை வந்து நான் டெய்லியுமே பார்ப்பேன். லாஸ்ட்டு ஒரு 10 வந்து குரூப் 4 அந்த முன்னாடி இருக்க பேப்பர்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். ஒரு புக்கை எடுப்பேன், அந்த புக்கில் இருக்க முன்னாடி இருக்க அந்த ஷார்ட் நோட்ஸ், அடுத்து 7th எடுப்பேன் முன்னாடி இருக்கும் அது. இந்த மாதிரி நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுனால அந்த இதுதான் நான் வந்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு 6th to 12th உங்களுக்கு தமிழ் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஜிகேயில் பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கணும். மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு 20 போடுற அளவுக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் 50 முடிக்கலாம் அங்கே கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்துச்சுனாலே கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நம்மளே அதுக்கு என்ன தேவைங்கிறத தேடி படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட் டைம் வந்து தோத்ததுக்கு காரணம்னா ஜிகே வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணலை. தமிழில் 98 போட்டிருந்தேன், ஆனால் மேக்ஸில் 24 போட்டிருந்தேன். ஜிகே வந்து நான் படிக்கவே இல்லை. படித்ததுனால எனக்கு எந்த இது படிக்கணுங்கிறது தெரில. தமிழ் வந்து எல்லோரும் சொல்லி தந்தாங்க தமிழ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் முடிச்சாச்சு. மேக்ஸும் ஓகே தான், மேக்ஸ் நம்ம போட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கிறனால மேக்ஸ் போட்டாச்சு. ஜிகேலனால தான் எனக்கு வந்து அப்போ போச்சு. அடுத்த இதில் என்ன பண்ணால் குரூப் 1 படித்ததுனால ஜிகே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அந்த ஜிகே யூஸ் பண்ணி தான் இங்கே எனக்கு குரூப் 4 வந்து கிளியர் ஆச்சு. குரூப் 4 ஸ்கூல் புக்ஸ் வந்து அப்படியே படிப்பாங்க ஜிகேக்கெலாம், அது கண்டிப்பாக பண்ணவே கூடாது. எல்லா 6th to 12th வரைக்கும் இருக்க எல்லா ஜிகேவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நமக்கு சிலபஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த சிலபஸில் இருக்க ஜிகே மட்டும் படிங்க. எல்லா புக்ஸையும் உட்காந்து உட்காந்து நிறைய பேர் படிப்பாங்க, அது தேவையே இல்லை. ஆனால் நம்ம ஸ்கூல் புக்ஸில் நிறைய இருக்கும் கண்டென்ட்டு, நம்மளுக்கு சிலபஸில் உள்ள கண்டென்ட் மட்டும்தான் அவங்க க்வெஸ்சன் கேட்க போகிறாங்க. தமிழுக்குன்னு பார்க்கும்போது நிறைய சும்மா அப்படி படிச்சுட்டே போவாங்க. தமிழுக்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், தமிழ் தானேன்ட்டு வந்து பார்க்கவே கூடாது. தமிழ் படிச்சுறவங்களுக்கு தான் தெரியும், தமிழ் படிக்க 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 பின்னாடி மறக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணி படிங்க, க்வெஸ்சன்ஸ் கேட்டு கேட்டு பார்த்து படிக்கலாம், நிறைய டெஸ்ட்டு எழுதி பார்க்கலாம் தமிழில். அந்த மாதிரி நான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நான் தூங்கிடுவேன். இப்போ சாம வந்து யார்கிட்டையும் எதுவுமே பேச மாட்டேன், தூங்கிடுவேன். தூங்கிட்டு அடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷாக அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, எப்போ எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் போதோ அதுக்கப்புறம் தான் நான் அந்த புக்கை வந்து எடுப்பேன். ஸ்ட்ரெஸ்ஸோடு நான் புக்ஸை எடுத்ததே கிடையாது. எப்போ ஹாப்பி மூடு இருக்கோ அப்போ தான் அந்த புக்கை வந்து எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா பேசுவேன். லாஸ்ட்டு 10 days அப்படின்னா நிறைய பேர் லாஸ்ட் 10 days என்ன பண்ணுவாங்க,
இவ்வளோ படித்தாச்சு, இனி எங்கே நம்மளுக்கு கிடைக்க போகுது, விட்டுடலாம், கொஞ்ச நாள் தானே இதில் என்ன. ஆனால் அந்த லாஸ்ட் 10 டேஸ் தான் நம்ம இத்தனை நாள் போட்ட எஃபெக்டோட இது, அந்த லாஸ்ட் 10 டேஸ் தான் நம்ம படித்ததை ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணணும். சும்மா வந்து இருக்க வேண்டாம். லாஸ்ட் நம்ம இவ்வளோ நாள் படித்ததை ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ, வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஓவர்வியூ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஏதாவது டெஸ்ட் போட்டிருந்தா அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் திருப்பி பார்க்கலாம், ஒரு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் வந்து நான் சொல்லி என்ன கேட்டிருக்கேன்னா, லாஸ்ட்டு 10 டேஸ் வந்து இன்னும் 10 நாள் தான் இருக்குது, இவ்வளோ நாளாக படிக்கலை, இந்த 10 டேஸ் மட்டும் படித்து என்ன பண்ணேன், சும்மா போய் எழுதிட்டு வரலாம் அந்த மாதிரி. ஆனால் லாஸ்ட்டு முந்தின நாள் வரைக்குமே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்க திருப்பி பார்க்க வேண்டாம். ஆனால் நான் ஓகே தான் அப்படிங்கிறதுனால நான் திருப்பி பார்ப்பேன், நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறத திருப்பி பார்த்துடுது. எக்ஸாம்களில் நம்ம இவ்வளோ நாள் படித்தாச்சு, படித்ததை அந்த இடத்துல போய் காட்டணும். இப்போ நான் வந்து எனக்கு தெரியாத கொஸ்டின் வந்ததை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன், அந்த கொஸ்டினை பார்த்து அப்செட்டும் ஆக மாட்டேன். நான் படித்ததை நான் கரெக்டாக எழுதணும், அந்த இதை நான் கரெக்டாக பண்ணால் போதும். தெரியாத கொஸ்டின் வந்தால் ஏதோ கெஸ் பண்ணி போடுவேன், தெரிஞ்ச கொஸ்டின் நல்லா பண்ணணுங்கிறது மட்டும்தான் என்னோடய எய்மாக இருக்கும். நான் படித்ததை நான் கரெக்டாக போடணும். அதில் இப்போ பார்த்தோன்னா, ஃபஸ்ட் டைம் நான் குரூப் 4 எழுதும்போது ஒரு கொஸ்டின் தப்பாக வந்து ரவுண்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு கொஸ்டின் தானே தப்பு, அடுத்து உள்ளதை நம்ம இனி கரெக்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல நர்வஸ் ஆனால் அதுக்கப்புறம் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ராங் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம அந்தந்த இடத்துல வந்து ஒரு கரெக்டாக ஒரு முடிவு வந்து எடுத்து போகணும். வர குரூப் 4 எக்ஸாம்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள், நம்பிக்கையோடு வந்து படிங்க. இந்த 50 டேஸில் உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். இவ்வளோ நாள் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், படித்ததை ரீகால் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஏக்கருக்கு 60 மூட்டை மகசூல் தரும் கிருநார் 5 ரக வேர்க்கடலை விதை விற்பனைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில்.